ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீம் லெம்பர்ட் தலைமையிலான குழுவினர் இன்று கிழக்கு மாகாணத்துக்கு சென்று கிழக்கு மாகாண முதலமைச்சர் காபீஸ் நசீர் அகமது தலைமையிலான குழுவினரை சந்தித்தனர். திருகோணமலையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று காலை 9 மணியளவில் இந்த சந்திப்பு ஆரம்பமாகியது. சுமார் 1 மணி நேரம் இடம்பெற்றுள்ள இந்த சந்திப்பில் கிழக்கு மாகாண அமைச்சர்களான எஸ் தண்டாயுதபாணி, கீதுரை ராஜசிங்கம் மற்றும் ஆரியவதி கலபதி ஆகியோரும் கலந்து கொண்டனர். முஸ்லீம் மேரேஜ் லோ, அது ஒரு கண்டிஷனாக போடப்பட்டிருக்கின்ற அந்த விடயம் தளர்த்தப்பட வேண்டும் என்பதை குறிப்பாக நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அது மாத்திரமில்லை, இன்னுமொரு சமத்துவ லோ என்ற ஒரு விடயமும், ஆண் பெண்களுக்கான சமத்துவ என்ற ஒரு விடயம், அதே போன்று ஏறத்தாழ 40 கண்டிஷன்ஸுகளுக்கு மேல் இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ்ஸை தருவதற்கு 40 நிபந்தனைகளுக்கு மேல் போடப்பட்டிருப்பது ஒரு நியாயமற்ற விடயம். ஏனென்று சொன்னால், இந்த அரசாங்கம், நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே குறிப்பாக தேவையில்லாத நிபந்தனைகளை விட்டுவிட்டு இவ்வாறான விடயங்களை எல்லாம், இது மதசார்பான விடயங்களாக இருக்கின்றபடியால் அவைகளை விடுத்துவிட்டு உண்மையாகவே இனப்பிரச்சினைக்கான தீர்வு போன்ற விடயங்களில் தீர்க்கமான அழுத்தங்களை கொடுக்கின்றதையும், அதே நேரத்தில் இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் உடனடியாக அமுலுக்கு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையையும் நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம்.